ஹாய் கைஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ரீ ஃபயர் ரியாலிட்டி சீரிஸ் மூலமா நம்மளுக்கு ஒரு நியூ ஃபிளாக் எமோட் லான்ச் பண்றாங்க. இந்த எமோட் நம்மளுக்கு வரப்போகுது, எதுல நம்மளுக்கு ரீடிம் கோட்ல கொடுக்க போறாங்க அந்த அப்டேட்டை பத்தி பார்க்கலாம். நம்மளுக்கு வரப்போற நியூ ரீடிம் கோட் ஹைட்டா மியூசிக் வீடியோ ஃபைனலா நம்மளுக்கு ரீடிம் கோட் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அந்த ரீடிம் கோட் அப்டேட்டை பத்தி பார்க்கலாம். அதை விட நம்மளுக்கு முக்கியமா நாளைக்கு நம்மளுக்கு வரப்போற நியூ டோக்கன் டவர் ஈவெண்ட், அதுல நம்மளுக்கு ரம்ஜன் ஈவெண்ட் முன்னிட்டு டபுள் பேரல் ஸ்கின் லான்ச் பண்றாங்க, அதோட அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். நம்மளுக்கு வரப்போற நியூ டாப் அப் ஈவெண்ட், நம்மளுக்கு நியூவா லான்ச் ஆக போற ஒரு சில அப்டேட் நம்ம இந்த வீடியோ பார்க்காம முடிஞ்சளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. நம்மளுக்கு வரப்போற ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ் அதில் நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் வருது. லாபி, அது போக அந்த லோடிங் ஸ்கிரீன், இதை மாதிரி இதை நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. அதோட அப்டேட் தான் இப்போ நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நியூ கேரக்டர் நம்மளுக்கு வரப்போகுது. அதை விட நம்மளுக்கு முக்கியமாக இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் அப்டேட், 8 மணிலேருந்து 8:10 வரை நம்மளுக்கு இன்றைக்கி காலையில் மெயின்டெனன்ஸ் அப்டேட் இருக்குது. ரொம்பவே மினி அப்டேட் தான், ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு அதில் நிறைய மாற்றங்கள் வருது. அதை பத்தி ஆல்ரெடி நம்ம போன வீடியோல போட்டுருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா லாஸ்ட் இன்டி ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு போன வீடியோ பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு மெயின்டெனஸ் அப்டேட்ல என்னென்ன சேஞ்ச் ஆக போகுது, அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருமே. சரி ஓகே, நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ்ல என்னென்ன ஃப்ரீ ரிவார்டெல்லாம் கொண்டு வர போறாங்க அதை பத்தி ஒரு சில அப்டேட் வந்திருக்கு. அதுல நம்மளுக்கு பரங்கு ஸ்கின், அதுபோக கார் ஸ்கின், பைக் ஸ்கின், அது நிறைய இது நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுல நம்மளுக்கு ரொம்ப ரேரான ஐட்டம் டைமண்ட் போடுங்கிற ஈவெண்ட் வரப்போகுது. அப்படின்னா நம்மளுக்கு வர போற நியூ டோக்கன் டவர் ஈவெண்ட்ல ஸ்கேர் லான்ச் பண்ண போறாங்க, அது ஒண்ணு. அது கூட நம்மளுக்கு எமோட் லான்ச் பண்றாங்க, ஒரு 2 எமோட் நம்மளுக்கு நியூவா லான்ச் ஆகுது. 2 எமோட்டுமே நம்மளுக்கு எமோட் பார்ட்டி ஈவெண்ட், இன்னொன்னு நம்மளுக்கு வர போற டாப் அப் ஈவெண்ட். 2 எமோட்டுமே நம்மளுக்கு டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி தான் வரப்போகுது. எப்படி நம்மளுக்கு டோக்கன் டவர் ஈவெண்ட் கொஞ்சம் ரிஸ்க் தான் இருக்கும், ஆனா நம்மளுக்கு டாப் அப் ஈவெண்ட் ஏத்த மாதிரி ஒரு எமோட் வந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாருமே டாப் அப் பண்ணி அந்த டைமண்ட் நம்மளுக்கு வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி எமோட்டும் ஒரு சமயம் கொடுத்துருவாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வர போற பிளாக் எமோட், இந்த எமோட் ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ் மூலமா ரீடிம் கோட்ல வரப்போகுது. எல்லாருமே எதிர்பார்த்த ஃப்ரீ எமோட் தான் இந்த எமோட். எல்லா சர்வர்லையும் விடல, இதுவரை எந்த சர்வர்லையும் அப்டேட் ஆகல. நம்ம இந்திய சர்வர், பங்களாதேஷ், மலேசியா, வியட்நாம், தாய்லாந்து எல்லா சர்வருக்குமே இப்ப ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதை முன்னிட்டு நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குற எமோட்ல இந்த ரீடிம் கோட் எமோட் நம்மளுக்கு வரப்போகுது. ஒரு சூப்பரான எமோட் தான். ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த எமோட் வந்து ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு, 1 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு இருக்கு. எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம், ஆனா நம்மளுக்கு இந்த டைம் லான்ச் பண்றாங்க. இது நம்மளுக்கு கன்ஃபார்ம் அப்டேட் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஹேட் மியூசிக் வீடியோ அதுல நம்மளுக்கு ஷேர் பண்ற மூலமா ரீடிம் கோட் சொல்லியிருந்தாங்க. அந்த ஷேர் பண்ற டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதுல நம்மளுக்கு ரீடிம் கோட் கொடுத்துருக்காங்க. என்ன ரீடிம் கோட் பாத்தீங்கன்னா, ஒரு மான்ஸ்டர் ட்ரக் ரீடிம் கோட் கொடுத்தாங்க, அது 10 ஷேர் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. 10 ஷேருக்கு மேலேயே பண்ணிட்டாங்க, அதனால நம்மளுக்கு ரீடிம் கோட் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அதை விட நம்மளுக்கு முக்கியமா ஒரு டைமண்ட் வச்சர், ஒரு இங்குபேட்டர் வச்சர், இந்த மாதிரி ஐட்டம் கொடுத்திருக்காங்க. இந்த டார்கெட் வந்து 24ஆம் தேதி, இந்த மாசம் 24ஆம் தேதி டு நம்மளுக்கு அடுத்த மாசம் 3ஆம் தேதி வரை கொடுத்திருந்தாங்க, ஆனா அந்த 3ஆம் தேதி கூட வரல. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி ஓகே, நம்மளுக்கு இதுல என்ன ரீடிம் கோட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மேட்டர் பார்த்துட்டீங்க. ரீடிம் கோட் என்னது அதை பத்தி பார்க்கலாம். அதை விட நம்மளுக்கு முக்கியமா ஃபைனல்ல கரினா ஃப்ரீ ஃபயர்ல இருந்து ஐடி மியூசிக் வீடியோக்கு ஃபைனல்ல ரீடிம் கோட் கொடுக்குறாங்க. அந்த ஃபைனல்ல ரீடிம் கோட்ல என்ன ரிவார்டு இருக்க போகுது அந்த ரிவார்டு அப்டேட் பத்தி பார்க்கலாம். ஓகேவா, நம்மளுக்கு வந்து ஃபைனல்ல ரீடிம் கோட்ல குளோவல், பண்டல், கன் ஸ்கின் இந்த மாதிரி ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஃபயர்ல ஃப்ரீயா டைமண்ட் ஏர்ன் பண்றதுக்கு வின்ஸ் கோல்ட் ஆப், ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி கேட்டுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட போன் நம்பர் வெரிஃபிகேஷன் வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா ரிவார்டு அப்படிங்கிற இடத்துக்குள்ள உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூடி டைப் பண்ண சொல்லுவாங்க. அது கீழே உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூடி நேம், அதை ரெண்டு நீங்க டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சப்மிட் பண்ணாலே போதும். அடுத்த செகண்டே உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு 100 டைமண்ட்ல இருந்து 500 டைமண்ட் வரை ஃப்ரீயாவே டைமண்ட் சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதுவரை நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஏர்ன் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்காரங்க, லோகேஷ் கேமர், கேன் கேமிங் எல்லாமே லட்சக்கணக்கில் டைமண்ட் வச்சிருக்காங்கன்னா இந்த ஆப் மூலியமா தான் ஃப்ரீ டைமண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணிக்கிடுங்க. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ டைமண்டை ரெகுலராகவே ஏர்ன் பண்ணிக்கிடுங்க. ஹைட் மியூசிக் வீடியோ அதில் நம்மளுக்கு ஃபைனல் ரீடியம் கோடு ரிவார்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராண்டான ரிவார்டு தான் கொடுத்துருக்காங்க. கன் ஸ்கின் பர்மனெண்ட், குளோவல், அது போக பண்டல். பண்டல் பொறுத்தல நம்மளுக்கு முக்கியமான பண்டல் எதுவுமே கிடையாது, பன்னி பாரியர் பண்டல், ஒரு தரமான பண்டல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வீடியோ டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு இன்னும் அதிகமான டார்கெட் கொடுத்துருக்காங்க. டார்கெட் அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு ரேரான பண்டல் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த பன்னி பாரியர் பண்டல் அப்படி தான் நம்மளுக்கு டார்கெட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இன்னும் 1 நாள் 2 நாளைக்குள்ள அந்த டார்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பன்னி பாரியர் பண்டல் ரீடியம் கோடு கன்ஃபார்ம். அடுத்ததாக குளோவல், குளோவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளான ஒரு டார்கெட் தான் கொடுத்துருந்தாங்க, அதை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு MP5 டிஸ்கின், அது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆக போது. ஷேர் பண்ற மூலமா நம்மளுக்கு ரீடிம் கோடு, அது நம்மளுக்கு இந்த ட்ரிப் கண்டிப்பாக கொடுக்க போறாங்க. கரீனா ஃப்ரீ ஃபயர்ல இருந்து இன்னைக்கு நம்மளுக்கு லான்ச் பண்ண போறாங்க. நம்மளுக்கு அடுத்து வரப்போற ரீடிம் கோடு சும்மா தரமா இருக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.